ஸ்டாலினுடன் கைகோர்க்கும் பாஜக, நிறைவேறுமா சேது சமுத்திர திட்டம்? மீண்டும் வருகிறது சென்னை சங்கமம். 16 மேற்பட்ட இடங்களில் 60 மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகளோடு 600 மேற்பட்ட கலைஞர்கள் ஒருங்கிணைந்து சென்னையை அலங்கரிக்கிறார்கள். ஜனவரி 13 முதல் 17 வரை அனைவரும் வாருங்கள். முதல்வர் கொண்டு வந்த சேது சமுத்திர திட்ட தீர்மானத்தின் போது சட்டப்பேரவையில் அதிமுக மற்றும் காங்கிரஸ் இடையில் காரசார வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி முதலமைச்சர் சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். மேலும் இதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் குறித்து முதலமைச்சர் தெளிவாகவும் எடுத்துரைத்தார். 1986 முதல் 2016 வரை என்னென்ன அரசியல் மாற்றங்கள் தமிழகத்தில் நடந்தது, அரசியல் கட்சிகள் என்னென்ன நிலைப்பாடுகள் எடுத்தார்கள் என்பது குறித்து விளக்கமளித்தார். 1998 கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இந்த சேது சமுத்திர திட்டத்திற்கு அடித்தளம் இட்டிருந்தார். அதன் பின்பு பல்வேறு அரசியல் கட்சிகளின் முட்டுக்கட்டையால் முக்கியமாக பாஜக போன்ற கட்சிகளின் எதிர்ப்பால் அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருந்தது. தற்போது நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதனை சிறப்பு மிக்க திட்டமாக கையில் எடுத்து செயலாற்ற உள்ளார். இத்திட்டத்தை மு க ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றினால் அது அவருக்கு மகுடம் சூடக்கூடிய திட்டமாகவும் அமையும் என்று மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டிஷ்காரர்களின் காலத்திலிருந்து ஜவஹர்லால் நேரு, ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, அடல் பிகாரி வாஜ்பாய் என அனைவரும் கொண்டு வர வேண்டும் என முயற்சித்த இத்திட்டத்தை நமது முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போது நிறைவேற்றி எடுக்கும் முயற்சி பாராட்டத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கருத்து தெரிவித்து வருகின்றன. கடந்த காலங்களில் காங்கிரஸ் பேரியக்கம்தான் இத்திட்டம் கொண்டு வருவதற்கு தயக்கம் காட்டியது என்று அப்போது பேசப்பட்டது. அதே போல் தற்போது பாஜக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. தமிழகத்தின் மேல் அக்கறை இருப்பது போல் பேசியவர்கள் எல்லாம் சில நேரம் மாற்றி பேசியிருக்கிறார்கள். மேலும் இதற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் எம்எல்ஏ செங்கோட்டையன் ஜெயலலிதாவை வேண்டுமென்றே செல்வ பெருந்தகை கொச்சைப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். அதற்கு சபாநாயகர் அவைக்குறிப்பில் உள்ளதைத்தான் சுட்டிக்காட்டுகிறார்கள். இதில் கோபப்பட வேண்டிய விஷயம் என்று ஒன்றும் இல்லை என்று அவர் எடுத்துரைத்தார். இதற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கூச்சலிட்டு எதிர்ப்பை தெரிவித்தனர். அப்போது அதிமுக துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எழுந்து நின்று சேது சமுத்திர திட்டம் வரவேற்கக்கூடிய ஒன்றுதான், இது பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவருடைய கருத்தை எடுத்துரைத்தார். ஆனால் அதில் உள்ள சாதக பாதக விஷயங்களை மட்டும் கவனித்து தமிழ்நாடு அரசு அதை சிறப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அதற்கு சபாநாயகர் சேது சமுத்திர திட்டத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சம்மதம் தெரிவிக்கும் வகையில் எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக அமர்ந்தார். அப்போது முதலமைச்சர் இந்த திட்டத்தை ஏக மனதாக நிறைவேற்றி தர விரும்புகிறேன், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் சேது சமுத்திர திட்டத்தை இனியும் நிறைவேற்றாமல் வளர்ப்பது தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டை போடும் நிகழ்வு என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இன்று சட்டமன்றம் கூடிய போது மு க ஸ்டாலின் அவர்கள் இத்திட்டத்திற்கான சில விளக்கங்களை முன்மொழிந்தார். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் வலுப்பெற செய்வதற்கு மிகச்சிறந்த திட்டமாக இத்திட்டம் அமையும் என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் 1860 50 லட்சம் ரூபாயில் கமாண்டர் டைலர் உருவாக்கப்பட்ட மகத்தான திட்டம்தான் இது. அதன் பிறகு 1955 தமிழ்நாட்டின் சிறந்த நிமிடர் டாக்டர் ஏ ராமசாமி முதலியார் குழு மற்றும் 1963 நடைபெற்ற ஒன்றிய அமைச்சரவை கூட்டம், 1964 அமைக்கப்பட்ட டாக்டர் நாகேந்திர சிங் ICS தலைமையிலான உயர்நிலை குழு ஆகிய பொறியியல் வல்லுநர்களால் பல்வேறு ஆண்டுகாலம் ஆராய்ந்து வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த சேது சமுத்திர திட்டம். இதன் வழித்தடங்கள் ஆய்வு செய்யப்பட்டு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாத வகையில் பணிகளை மேற்கொள்ள திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன என்று அவர் விளக்கமளித்தார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் போது பிரதமராக இருந்த மாண்புமிகு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார் என்பதையும் அவர் குறிப்பிட்டார். அப்போதுதான் இத்திட்டத்தின் வழித்தடம் எது என்பது செய்யப்பட்டது. பின்னர் ஒன்றியத்தில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசு பொறுப்பேற்றது. திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்றிருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் பிரதமரான டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களால் 2004 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவராக இருந்த அன்னை சோனியா காந்தி அவர்களும் முன்னிலை வகிக்க இத்திட்டத்தை பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் 2005 ஜூலை 2 தேதியன்று துவக்கி வைத்தார்கள் என்று அவர் குறிப்பிட்டார்.
திட்டப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில்தான் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை தலைநிமிர வைக்கும் இத்திட்டத்திற்கு, குறிப்பாக தென் மாவட்டங்களில் செழிக்க வைக்கும் இத்திட்டத்திற்கு, தமிழ்நாட்டில் இளைஞர்களின் வேலைவாய்ப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கும் இந்த சேது சமுத்திர திட்டத்திற்கு முட்டுக்கட்டை போடப்பட்டது. எந்த காரணத்திற்காக முட்டுக்கட்டை போடப்பட்டதோ அதையே நிராகரிக்கும் வகையில் தற்போது ராமேஸ்வரம் கடற்பகுதியிலிருந்து எந்த மாதிரி கட்டுமானம் என்பதை கூறுவது கடினம் என்று ஒன்றிய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார். இப்படி ஒன்றிய அரசு தெரிவித்துள்ள நிலையில் சேது சமுத்திர திட்டத்தை இனியும் நிறைவேற்றாமல் இருப்பது தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போடும் நிகழ்வாக கருதி இனி எந்தவித தாமதமும் இன்றி இந்த முக்கியமான சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றிட ஒன்றிய அரசு உடனடியாக முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் நல்கும் என்றும் இந்த மாமன்றம் தீர்மானிக்கிறது என்றார். இத்திட்டத்தை பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேற்றும் கைத்தட்டியும் தங்களுடைய ஒத்துழைப்பை வெளிப்படுத்தினர். மேலும் இத்திட்டத்திற்கான செயல்பாடுகள் என்ன, எப்படி இதை நிறைவேற்றப் போகிறார், இதற்கான பங்களிப்பு யார் யாருடையது, இதற்கு எந்த கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கும், எவ்வளவு காலத்தில் இது நிறைவேற்றப்படும் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் எதிர்பார்ப்பாக உள்ளது.